Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkanum. Appadi pakkathula irukka bell button ayum click panikkanum. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Ki grand samayal la weekly eppadi arisi alva pananumndradha paakka porom. Idhu romba taste a irukum. Vaanga eppadi pannalamndradha paakkalam. அரிசி அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து 3 மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்ச பிறகு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு மாவா வைக்கணும் பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியா மாவு மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா அரைச்சு வச்சுக்கணும் அரை கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் குக்கர்ல அரை கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த கடலைப்பருப்புல தண்ணி ஊத்திட்டு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுக்கணும் ஓ கடலைப்பருப்பை ரெண்டு விசிலுக்கு நல்லா வேக வைக்கலாம் வெல்லம் வந்து இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன் இது வந்து 1 கப் எடுத்துக்கணும் தேங்காய் வந்து 1/2 கப் எடுத்துக்கேன் குட்டி குட்டியா இந்த பாத்தீங்கன்னா நல்ல குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து 1/2 கப் எடுத்துக்கணும் ஏலக்காய் வந்து 5 ஏலக்காவை சக்கரையில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு ரெண்டு விசில்ல நல்லா வெந்திருக்கு குக்கர்ல போட்டு வேக வச்சது நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும் 1/2 கப் முந்திரி எடுத்துக்கேன் பானை ஹீட் பண்ணிக்கணும் pan ஹீட் ஆன உடனே நம்ம குக்கர்ல வேக வச்சிருக்க கடலைப்பருப்பை அதல ஆட் பண்ணிடணும் இப்ப கடலைப்பருப்பு பாத்தீங்கன்னா குழையாம அப்படியே தனி தனியா இருக்கு இந்த மாதிரி இருக்கணும் வேக வைக்கும்போது இப்போ இந்த கடலைப்பருப்புலயே கொஞ்சம் எவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு அல்வா தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணனும் நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போறேன் இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா கொதிச்ச உடனே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்ணிட்டு லைட்டா mix பண்ணிட்டே இருக்கணும் வெல்லம் ஆட் பண்ணியாச்சு இத நல்லா mix பண்ணிட்டே இருக்கலாம் வெல்லம் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு இருக்கணும் சில்லுன இருக்க தண்ணியில வெல்லம் ஆட் பண்ண கூடாது அப்படி ஆட் பண்ணீங்கன்னா இந்த வெல்லம் சீக்கிரமா கரையாது இப்போ இந்த வெல்லம் தண்ணி கொதிச்சிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வ வந்து லோ ஃப்ளேம்ல வெச்சிரணும் லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டு இப்போ அரைச்சு வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ண போறோம் ஹை ஃப்ளேம்ல வெச்சி பண்ணீங்கன்னா அது அப்படியே கட்டி கட்டியா ஆயிடும் லோ ஃப்ளேம்ல வெச்சு கலரி விட்டுட்டே இருக்கணும் விடாம கலரி விட்டுட்டே இருக்கணும் விட்டுட்டீங்கன்னா வந்து அப்படியே கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிடும் அரிசி மாவு ஊத்தும் போதுல இருந்து நான் வந்து இப்படி கலரிட்டே இருக்கேன் இப்படி கலரறத விட்டுட்டீங்கன்னா இது அப்படியே லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அதனால மெதுவா கலரிட்டே இருங்க இது இல்லனா அப்படியே அடி பிடிச்சிரும் நான் இப்போ வந்து நான் ஸ்டிக்ல தான் பண்றேன் அதனால கொஞ்சம் அடிலாம் பிடிக்காது வேற எதுனா நீங்க ஒரு பாத்திரத்துல பண்ணீங்கன்னா சீக்கிரமா அடி புடிச்சிரும் சோ ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணனும் இதுவே பாத்தீங்கன்னா நல்ல சாலிட் ஃபார்ம்ல வந்திருக்கு பாருங்க செமி சாலிட் ஃபார்ம்ல வந்திருக்கு இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிடலாம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிட்டு அப்படியே விடாம கலரிட்டே இருக்கணும் இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிடலாம்
ஒரு தாளிக்கிற பேனை வந்து ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுறேன். நெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம முந்திரி வந்து இதில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போது நெய் காஞ்சிடுச்சு, இதில் முந்திரி ஆட் பண்ணிடலாம். இப்போது நெய் காஞ்சிடுச்சு, இதில் முந்திரி போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த முந்திரி வந்து இதில் நல்லா செவந்து வரணும். இதில் செவந்துட்ட உடனே இதை எடுத்து நம்ம அல்வாவில் ஆட் பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம நெய்யும் முந்திரியும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் மாவு ஆட் பண்ண டைம்லேருந்து நான் மெதுவாக கலரி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அந்த அரிசி மாவு வந்து நல்லா வேகணும் அந்த தண்ணியிலேயே. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துருக்கேன், நான் ஹார்ட் ஷேப் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பவுல்லையும் நீங்கள் வந்து அந்த அல்வாவை ஊற்றி உங்களுக்கு தேவையான ஷேப் நீங்கள் வச்சுக்கலாம். வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் லைட்டாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும் இந்த நெய்யை. இப்போ வந்து அல்வாவை இது உள்ளே ஊற்றிடலாம். இந்த அல்வா வந்து சூடாக இருக்கும்போதே நீங்கள் டக்கு டக்குன்னு ஊற்றிடணும், இல்லைனா வந்து இது ரொம்ப கட்டியாயிடும், அப்புறம் உங்களால் எடுத்து ஊற்றவே முடியாது. இப்போ நீங்கள் எந்த ஷேப் போடுறீங்களோ அந்த ஷேப்புக்கு வந்துடும், இது செட் ஆகிடும் ஈஸியாக. நீங்கள் தட்டில் கூட ஊற்றி வைக்கலாம். இது இப்போது கொஞ்ச நேரம் இந்த அல்வாவை இப்படியே வச்சிங்கன்னா இது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அரிசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சா கூட இது அப்படியே செட் ஆகிடும். அடுத்த நாளுக்கும் வச்சு இதை சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.